தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் என்னைய வணக்கம் இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல் தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் அதுக்காக அப்ளை பண்ணுற மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகமானது இருக்குது இது நிறைய மாணவர்கள் கேட்டிருக்காங்க இது இல்லாமல் பேரண்ட்டும் வந்து அதை பற்றி டீட்டெயில் நம்ம கிட்டே கேட்டிருக்காங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ மெயினாக வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அதாவது நம்ம அப்ளை பண்ணும்போது நிறைய டீட்டெயில் நம்ம கொடுப்போம் பேர் கொடுப்போம் அப்பா பேர் கொடுப்போம் பெர்சனல் டீட்டெயில் கொடுப்போம் எஜுகேஷன் டீட்டெயில் கொடுப்போம் இதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் வர்றதில்ல ஆனால் உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஸோ அது என்ன அதை அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தா நிறைய காலேஜ் பேர்லாம் நமக்கு வருது ஸோ காலேஜ் பேர் வர்றதுனால எல்லாருமே நினைக்கிறது டக்குன்னு என்னென்னா நீங்கள் படிக்க வேண்டிய காலேஜ் இந்த காலேஜ் செலெக்ஷன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க ஒரு காலேஜை எந்த காலேஜை படிக்க போகிறாங்களோ அந்த காலேஜை செலக்ட் பண்ணிடுறாங்க ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அந்த டிஎஃப்சி சென்டர்னால் என்ன அது எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கரெக்டாக பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அந்த டிஎஃப்சி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபெசிலிட்டேட்டிவ் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஃபெசிலிட்டேட்டிவ் சென்டர் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய வசதிக்காக அதாவது நிறைய மாணவர்களுக்கு இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்காது ஒரு காமன் சர்வீஸ் சென்டரில் போயிட்டு அமௌண்ட்டை பே பண்ணி இவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு பணம் இருக்காது அல்லது சிரமமாக இருக்கும் அவங்க ஏரியாவில் அந்த மாதிரி சென்டர் எதுவும் இல்லாமல் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்கிறது அல்லது வந்து அவங்க பேரண்ட் வந்து அந்த எஜுகேஷன் நாலேஜ் கொஞ்சம் குறைவாக இருக்கிற பேரண்ட்டாக இருக்கலாம் மாணவர்களுக்கு என்ன செய் செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கலாம் இதற்காக கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டிஎஃப்ஸ் டிஎஃப்சி அதாவது தமிழ்நாடு ஃபெசிலிட்டேட்டிவ் சென்டர் அப்படின்னு சொல்கிற சென்டர்ஸை வந்து ஒரு நாலு ஜோனாக பிரித்து வச்சுருக்காங்க அதாவது ஜோன் ஒன் ஜோன் டூ ஜோன் த்ரீ ஜோன் ஒன் அப்படின்னு அது சென்னையில் இருக்கிறதெல்லாம் வருது அந்த மாதிரி ஜோன் டூ ஜோன் த்ரீன்னு சொல்லி தமிழ்நாடு முழுக்க வந்து பிரித்து வச்சுருக்காங்க ஸோ இது எதுக்காக பிரித்து வச்சுருக்காங்க இந்த ஆப்ஷன் லாஸ்ட் இயர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது நமக்கு டேரெக்டாக நமக்கு அப்ளிகேஷனில் கொடுக்கல அதாவது இந்த வருஷம் கொடுத்துருக்காங்க ஸோ இது இதை அப்ளை பண்ணும்போது நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னா நீங்கள் இதை எதுக்காக கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி தான் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பர்பஸ் தான் மெயின் உங்கள் சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணுறது இந்த டிஎஃப்சி சென்டர் வந்து நமக்கு வெரிஃபை பண்ணுவாங்க ஆனால் அது மட்டுமே பண்ணலை நேராக நீங்கள் அங்கே போய் அவங்க அவங்கக்கிட்ட போய்ட்டு உங்கள் நியரஸ்ட்டு வந்து எந்த டிஎஃப்சி சென்டர் இருக்கோ அங்கே போயிட்டு நீங்கள் இந்த தம் என்ஜினியரிங் கவுன்சிலுக்கு அப்ளை பண்ணலாம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணலாம் ஃபீஸ் பே பண்ணலாம் ரேங்க் லிஸ்ட்டு தெரிஞ்சிக்க முடியும் எல்லாமே வந்து அவங்களால் பண்ணிக்க முடியுமா அந்த இடத்துல அதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு சென்டர் அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயர் நமக்கு ஆன்லைனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணாங்க இந்த வருஷம் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து டேரக்டாக தான் வர சொல்லுவாங்க டேரக்டாக நம்ம எல்லாருமே காலேஜில் டேரக்டாக அங்கே அங்கே போய் பண்ண முடியாது இல்லையா கவுன்சிலிங் டைமில் டேரக்டாக கிடையாதுன்றதுனால நேரடி அங்கே போய் பண்ண முடியாது அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா வைஸ் பிரிச்சுட்டாங்க பிரிச்சுட்டு ஒரு ஒரு ஏரியாவில் இப்போ சென்னை நம்ம எடுத்துனா சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆறு ஏழுக்கு மேலே ஒரு ஃபெசிலிட்டேட்டிவ் சென்டர் வந்து கொடுத்துருப்பாங்க டிஎஃப்சி சென்டர் அந்த நீங்கள் எந்த சென்டரை செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த சென்டருக்கு போய் உங்களோட சர்ட்டிஃபிகேட் கொடுத்து நீங்கள் வெரிஃபை பண்ணணும் ஸோ இதுதான் வேலை இப்போ ஒரு யார் ஒருத்தவங்க வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறீங்களோ அப்படி ஃபில் பண்ணும்போது அந்த டிஎஃப்சி சென்டர் அப்படின்னு சொல்லி வரும் ஜோன் ஒன் ஜோன் டூ ஜோன் த்ரீ அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் வந்து எந்த உங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க உங்கள் நியர்பை வந்து எந்த கா காலேஜ் இருக்குதுன்னு சொல்லி பார்த்து உங்களுக்கு நீங்கள் ஈஸியாக போய் சர்ட்டிவிட் வெரிஃபை பண்ணுற அளவுக்கு எந்த காலேஜ் பக்கத்தில் இருக்கோ அந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள் ஸோ அந்த ஏரியாவை செலக்ட் பண்ணிட்டு அந்த காலேஜ் அந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அந்த ஏரியாவில் இருக்கிற ஃபெசிலிட்டேட்டிவ் சென்டரில் நீங்கள் போய்ட்டு ஐயா டிஎஃப்சி சென்டரில் நீங்கள் போய்ட்டு உங்கள் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்காக தான் அந்த டிஎஃப்சி அப்படின்னு சொல்கிறத கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு ஃபெசிலிட்டேட்டிவ் சென்டர் அப்படின்னு சொல்கிறது ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் க்ளியனாகு நினைக்கிறேன் அதனால் நீங்கள் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு டீட்டெயிலாகவே கொடுத்துருப்பாங்க நீங்கள் பிடிஎஃப்ஐ டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அதில் எந்தெந்த ஏரியாவில் அந்த டிஎஃப்சி சென்டர் கொடுத்துருக்காங்க எந்த சோனில் என்னென்ன இருக்குது நம்ம ஏரியா பக்கத்தில் எது இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் அப்ளை பண் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கங்க இன்கேஸ் உங்களால் அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நடுவில் இது மாதிரி வந்துடுச்சு ஸ்டகிள் ஆச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பண்ண வரைக்கும் நீங்கள் சேவ் பண்ணிக்க முடியும் அதுக்கப்புறம் திரும்ப வந்து நீங்கள் உங்கள் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்து ஓப்பன் பண்ணி திரும்ப நீங்கள் மறுபடியும் உங்கள் இது ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம் அதுவும் இல்லை ஆனால் செய்யும்போது ஒரே டைமில் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக தான் மெயினாக சொல்கிறேன் ஸோ இதனுடைய பர்பஸ் என்ன அப்படின்னா டிஎஃப்சி சென்டரோட பர்பஸ் அப்படின்னு சொல்கிறது அப் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்க முடியும் அதே நேரத்தில் சர்டிஃபிகேட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கும் இதுதான் சென்டர் நமக்கு அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதனால் ஷேர் பண்ணிக்க எல்லாருமே இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்